ஆயிரத்தெட்டு மாடே நிலும் நீ அதிகாரி கும்பையாவா அந்த பொருளுடையார் வாசல் செய்வாழக்கூடிய மலையில் வாழும் மூர்த்தி கொம்ப மாடா கொம்பு ரெண்டோ விளக்கு. மனிதர் போல உடல் அழகும் காளை மாடு போல முகம் அழகும் மனித உடல் மாட்டு முகம் மாட்டு முகம் மண்ணே நானே மர கும்பமா முனி உருவம் கொண்டு கையிலாக பதியதில அந்த கும்ப முனிய பிறந்த தெய்வம் அந்த அதிவள்ளி கையில ஜய பகவான் பார்வதி திருப்பூட்டில் தாழ்ந்ததாலே திம்போடிய கைய மறுத்த தவத்திலேதான் பெரியவர்தான் தவமுனியவர் அகசியர்க்கு நீ தெம்போடிய கைய மறுத்த கும்ப முனி என்ற வடிவத்தோடு ஐய கும்ப மாடலும் காவலோடு ஆதி கைலாட பரிகடந்து அருண சங்கிரி மலகடந்து எங்கு 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 வருவாரான மலையழகி மலவாடல் யார் வாசல் தெய்வோ வாசல் தெய்வோ எங்க புகழ் பெருத்த நீ கும்ப முனியாய் இருந்த தெய்வம் அந்த பொருளுடைய வந்தினால நீ கும்பு மாடனாய் வளர்ந்த தெய்வம் அந்த வளக்குடி மலையதில புளிய மரம் அதிலை முதலிலேயோ பெற்றும் பெற்ற எங்கள் கொம்பு மாடவும் உன்னோடும் பொருளோடும் நீ புகழோடு தோன்றி அன்றது யார் சாத்தாவோடு முன்னும் நல்ல பின்னுமாக பின்னுமாக எங்க கும்ப மாட சாமி வருவாரோ முன்னும் நல்ல பின்னுமாக மூத்தமுள்ள தெய்வம்.
மது வேண்டிய வரங்கள் வச்சு ஐயனான கும்பமாடன் அங்கிருந்து வருவதை எங்கு எங்கு வருவாரா? ஏற்றதொரு கும்பமாடன் வேண்டிய வரங்கள் வாங்கி வேண்டிய வரங்கள் வாங்கி விருப்பமோடு வாராரு. எங்கு எங்கு வருவதையா ஏத்த கும்பமாட சுவா கும்பமாட மாடத்தையும் மகுமையோடு வருவதை நாம போற இடம் போகணுமே போற இடம் புகழ் நிலைய வாங்கணுமே சொல்லியல்லோ கும்பமாட சுவாமி தலையில் ஒரு புல்லாவா தாமர கமணியழகு உச்சியில குல்லாவா முருகையில வல்லயம் ஆனப்பல்ல உருகையில அழுத்து தடி மருகையில் காலப்பல்ல உருகையில் கையருவ மருகையில் ஈச்சருவ வருகையில் வெட்டருவ மருகையில் கும்பமா உனக்கு வெள்ளி பிடியருவா வெள்ளி பிடியருவா விளையாட நிச்சருவா உனக்கு அங்கீகளங்குள்ளாவா அறையில் ஒரு சொல்லடமா ஏற்ற கும்பமாடனுக்கு அங்கிகளும் குல்லாவும் அறையில் ஒரு சொல்லடமும் ஏழு மணி வல்லையும் ஏத்த கும்பமாடனுக்கு இடையில் ஒரு சொல்லடமும் சொல்லடம் குல்லாவும் ஒரு தாமர கமணிகளும் உச்சியில குல்லாவும் முருகையில வல்லையும் மாற்றி வைத்த கால்களுக்கு மாதாளம்பு சொல்லடம் தூக்கி வைத்த கால்களுக்கு புத்தியப்பு சொல்லடம் ஏற்ற கும்பரமாடன் ஆனப்பந்தம் காலப்பந்தம் காலப்பந்தம் உனக்கு அம்பத்தூர் பந்தங்களா பந்தங்களா வாங்கி கொண்டு பாராறு கும்பமாடம் ஆயிரத்தெட்டு மாட நீளம் நீ அதிகாரி நீ அல்லவோ ஐயனார் கும்பமாட அப்படி வேறுபட்ட கும்பையாவும் அது எங்கு எங்கு வருவதாக அந்த உள்ளக்குடி மலை கடந்து பொய்யார பட்டல் வழி அந்த சித்தாறு வெறி வரும் சிவர பேருதல மதில அந்த சித்தாத்தில் தீர்த்தமாடி சித்தாத்தில் தீர்த்தமாடி தானே இங்கு வருவதுவார் கும்பமாடம் தானே இங்கு வருவதா மாடி சீவல பெரிய நல்ல கலியா உட்பாத கூடி ஏற்ற கும்பமாட சுவாமி அப்பனே புதுமனையா ஊர்கடந்து அந்த புதுமனை எழுக விட்டு எங்க ஏற்ற நல்ல கும்பமாடம்
நியாயமற்றும் உள்ளது அவதைகள். அந்த பர்கிட்மா நகரம் விட்டு அந்த பரிசுடன் இவர் உதயா அந்த நடுவ குறிச்சி எழுக விட்டு ஆதாணி ஒட்டு போந்து அங்காதர் இறங்கு வருவதையா சுவாமி வெள்ள நல்ல குதிரை மீது வெள்ள நல்ல குதிரை மீது எங்க கொம்பையாவுவாரா குதிரை மீது அவர் வீச்சருவா கைவிடித்து எங்க ஏற்றது ஒரு கும்பமாடம் அப்படி ஜவ்வாரி வார போது சுவாமிக்கு கண்கள் ரெண்டு ஆனால் பறக்கு ஆ கொம்பு ரெண்டு விளக்கறிய அழி சத்தம் கொண்டு அதறி கொண்டு வாரா அதிலிருந்து பயணமாயி மேல பாட்டம் உருடம் ஐயரங்கால் ஐயனை தஞ்சர்வை செய்து எங்க ஏற்றது ஒரு கொம்பு மாடம் அப்படி அதிலிருந்து பயணமாகி அப்பம் பாருலதோ பெயர் விளங்கும் அந்த பாளையங்கோட்டை பாதகுடி ஏற்ற கொம்ப மாட சுவாமி பாளையங்கோட்டை எல்கேட்டு திருநெல்வேலி சீமையில நெல்லையப்பரு வாடலில ஏற்ற கொம்ப மாட சுவாமி அந்த நெல்லையப்பர் காந்திமதி அடிதொழுது சர்வை செய்து அங்கு அங்கு ஒரு வரங்கள் வச்சு சுவாமி அதிலிருந்து பயணமாகி அப்பன் திருநெல்வேலி உருகடந்து பொன்னா குடியல்கள் விட்டு நல்ல பங்கு வருவதானால் சுவாமி மூந்தடப்பு பாதகூடி பானாங்குளையல்கள் விட்டு அது பவிசுடனி வருவதையா சுவாமி நாடு எங்கும் கியாதி விட்ட அந்த நான்கு நேரி தலம் மதியில சுவாமி வாண மாமலை பெருமாளையும் மழ நாச்சி ஆரம்பிய கையாளகு பிள்ளை எங்க கொம்ப மாடும் கொடிமரத்தில் சேர்வை செய்து சுவாமி சேர்வை செய்து ஆளாங்கு ஒரு பாடங்கள் வாக்கி அங்கு ஒரு வாங்கல் வாங்கி ஐயனான கும்பமாடன் கும்பமாட சுவாமி ஐயா எங்கு எங்கு வாரா அறுக்கி வைத்த கால்களுக்கு ஒரு அவரம் சொல்லடம் எடுத்து வைத்த கால்களுக்கு இருவாய்ச்சி சொல்லடம் தூக்கி வைத்த கால்களுக்கு சுத்தி எப்போ சொல்லடம் ஏற்ற கும்பமாடனுக்கு ஆடி வரும் கால்களுக்கு ஒரு அவரம் சொல்லடம் எடுத்து வைத்த கால்களுக்கு இருவாய்ச்சி சொல்லடம் சொல்லடமும் குல்லாவும் ஒரு தாமர காமணி அழகா பயணமாகி கும்பமாடம்
நாம போற இடம் போகணுமே, அங்கு புறநிலையா வாங்கணுமே. என்ன ஜால வழி ஜன்னல் கறி, அந்த ஜன்னல் வழி பரும்பு விட்டு தானே இங்கு வருவாரான. ஐயனே ஊரு பலது அழவிட்டு நல்ல இடம் மலப்பால கூடி இந்த வையகத்தில் பேர் விளங்கும் பங்குள நகரதியில ஐயனை யாதவர்கள் வந்து சேர்த்து வந்து ஆள அடிமை பிடிக்குதையா பிடிக்கு அடிம பொமரங்கள் வாங்குதையா. அப்படி முள்ளோ நல்ல மொறியாமல் மொறித்த பூவாடாமல் அப்பேற்பட்ட முன்னால் ஒரு காலத்தில் நம்முடைய மூதா தலாண்டு காலம் நடுகாண்டு தியாகி நந்தக்கோன் மம்முஷத்திலே அவதாரம் செய்த யாதவார் குல பெருமக்கள் அமர்ந்திருக்கிற நமது வேப்பங்குள நன்னகரத்தில் முதன் முதல்ல வந்து உட்கார்ந்த தெய்வமே கொம்பமாட சாமி தான். கொம்பமாட வேப்பங்குளத்துக்கு வரப்போய்தான் இந்த ஆத்தான் அருகால உச்சி மாகாளியும் மாரியம்மாளும் இந்த அம்மாளுக்கு இந்த நிலையம். கொம்பமாட சுவாமியின் துணை கொண்டுதான் அம்மாளுக்கு இந்த வேப்பங்குளத்துல நிலையம் கொடுத்தாங்க. ஏம்னா கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதண்ணா. அதனால் அதாவது ஊருக்குன்னு ஒரு அம்மன் கோயில் இருக்கணும்ல. அதனால் அப்படி இந்த ஐயனாகி கொம்பமாட சுவாமி மற்றும் உள்ள பரிவார மூர்த்திகள் எல்லாம் அரும் பெரும் கொல்வாக வேப்பங்குள நன்னகரத்திலே வாழ வேண்டியது கொண்டிருக்கும் பொழுது பல நாள் பல வருடம் வெகு நாள் வெகு வருடம் சில நாள் சில வருடம் சீரும் சிறப்புமாக நடந்து வரக்கூடிய போது அங்கு என்ன நடந்ததாயோ. சுவாமி நாட்டிலே நல்ல நாடு காவலர் புகழும் நாடு ஐயனை கோடமள ஒளியும் நாடு ஒளிந்தேதங்கள் வீழும் நாடு அங்கு மாதம் ஒன்று மழ ஒளியும் வருடம் முப்போகம் கதிர் விளையும் சென்னல் கர்ணல் நெல் விளையும் அதில் சிறுகதலி பழுக்கு நாடு வருகையோடு பிராமரங்கள் வகவகையாக காய்க்கும் நாடு ஐயனை கூல நல்ல பிராமரங்கள் குத்து போல உலையாக காய்க்கும் நாடு சிங்கேமோ யானை ஏதும் சிநேகம் கொண்டு வாழ்ந்த நாடு இந்த வையகத்து பெயர் விளங்கும் சுவாமி பெயர் விளங்கும் நமது வேப்பங்குளம் ஊரார்கள் நாடு நல்ல நாடு ராவணர்கள் புகழும் நாடு கோடமழை பொழிந்து குளிர்ந்த தென்றல் வீசும் மாதம் ஒன்று மழை பொழிந்து வருடம் போகும் கதிர் விளையும் சென்னல் கர்ணல் நெல் விளையும் சிறுகதலை பழுக்கும் நாடு இந்த வையக உலகம் எல்லாம் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று புண்ணிய திருத்தலமாக வருந்திருக்கிற நமது வேப்பங்குள நன்னகரத்திலே நடுக்காட்டு தியாகி நந்தகோபன் மம்முஷத்திலே அவதாரம் செய்த யாதவார் குலத்திலே பிறந்த சிறீமா அவரோ யாரு என்று பார்ப்போமானால் வேப்பங்குள ஊரதியில்
யாத வாழ்வம் முழு இன்பமோடு பிறந்தவர் உற்ற போனார் என்பவர் அவருடையவனை ஆட்டி தெய்வானை அம்மாளும் மன்னவனும் தேவியும் மாலையிட்டு மனமுடித்து மணிகளத்தில் வாழ்ந்துவார் கொண்டவரும் தேவியும் கூடி எங்கு வாழ்ந்துவார் மன்னன் சொல்ல மங்க கேட்டு மங்கை சொல்ல மன்னன் கேட்டு அத்திர்வட்ட நாளையில் பிச்சை கோனார் என்பவரும் தெய்வானை பெண்கொடியோ கணவன் சொல்ல மனைவி கேட்டு மனைவி சொல்ல கணவன் கேட்டு நீதி அது தவறாமல் தவறாமல் அவர்கள் சிறப்போடு வாழ்ந்து வரார் வாழ்ந்துவரும் நாளையில வேப்பங்குளம் ஊரதில ஐயா பிச்சை கொணர் என்பவர்க்கும் தெய்வான அம்மையர்க்கும் அந்த கொம்பமடங்குருவையால பத்தெடுக்கும் ஆழியையா பக்க ஒரு ஜாவடியா எட்டெடுக்கும் ஆழியையா ரெண்டு ஜாவடியார் என்பவர்க்கும் அந்த தெய்வான பெண்கோடியோ ஆடுருக்கு மாடுருக்கு அடுத்து மெத்தை வீடு ஐயா கூடுகளாம் குட்டி ஏழாம் அத போகுற வாசல் தன்னாலில இப்படி பாலோடு பவிசோடு ஐயா பவிசோடு அவர்கள் வாழ்ந்து வரும் அதனால பெயர் பட்ட நமது வேப்பங்குளம் நகரத்தில் பிச்சை கோனார் அவருடைய மனைவி தெய்வானை அம்மாளும் மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்தரசு நடத்தினார்கள் கொண்டபரும் தேவியுமாக குபலயத்தில் கூடி மன்னன் சொல்ல மங்கை கேட்டு மங்கை சொல்ல மன்னன் கேட்டு நீதி நெறிமுறைகள் தவறாமல் ஆண்டு வரக்கூடிய நாளையோ இந்த பிச்சை கோனாருக்கும் தெய்வானை பெண்குடியாளுக்கும் வேப்பங்குள நகரத்தில் ஐயனாயி கும்பமாட சுவாமி கிருபகடாட்டத்தனால் சித்திருக்கு சுமருக்கு பொன்னுருக்கு பொருளுருக்கு மாட மாளிகை கூட கோபுரங்கள் ஆடுருக்கு மாடுருக்கு அடுக்கு மெத்த வீடு கூடுகளும் குட்டிகளோடு வாடு வரக்கூடிய நாளையில் அந்த பிச்சை கோனாருக்கும் தெய்வானை அம்மாளுக்கும் சுவாமி ஐயனோட அருளால ஜய அருளால ஆண்குழந்தை ஆண்குழந்த நான்கு பேர்கள் அவர்களால் சாண்ட
நாளையில நமது பிச்சை கொனாருக்கும் தெய்வானையும் வாழுப்போம். பகவானுடைய கிருபையினால அடுக்கடுக்காக ஆண் குழந்தை நான்கு பேர்கள் யார் என்று பார்த்தார், சுடலை முத்து கோனார், சங்கரமூர்த்தி கோனார், கொம்பையா கோனார், சுப்பையா கோனார், இவர்கள் அண்ணன் தம்பி நான்கு பேர்கள். அண்ணன் தம்பி நான்கு பேர்கள் அரஜாண்ட நாளையில கொம்பமாடனுட கிருபை உண்டு, எல்லா வளமும் நலமும் பெற்று நலமோடு வாழ வேண்டியது ஒன்றிருக்கிறார்கள். அவிதமாக வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டிய இதுவரை கூடிய போது ஜய ஒரு நாளு தினம் மதியில மதியில பையனை ஊட்டதொரு நாளையில அப்போ ஒரு நாளு மதியில ஒரு நாளையில் அண்ணன் தம்பி நான்கு பேரில் இரண்டாவது பிறந்தவர் தான் சங்கரமூர்த்தி கோனார். அவருடைய மகனான நேரு கோனார் என்பவருக்கு வாலிப பிராயமாட்சி அப்படிக்கு இருப்பதால் சங்கரமூர்த்தி கோனார் தன்னுடைய மகனான வயலு கோனார் என்பவருக்கு மாலையிட்டு பார்க்க வேண்டும், மனமுடிக்க வேண்டும், கல்யாணம் நடத்த வேண்டும், கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டு சங்கரமூர்த்தி கோனார் யாரை அழைப்பார், அண்ணனிடம் வந்தல்லவோ வந்தல்லவோ அருமை தம்பியுட சொல்லை கேளும், சங்கரமூர்த்தி கோனார் அவர் அண்ணனிடம் வந்தல்லவோ தாயந்தனுட தமையன் என்றோ, அந்த சுடலை முத்து கோனாரிடம் என்னுடைய மகனான வேலு நல்ல கோனாருக்கு நாமெல்லாம் ஒன்று ஓடி மாலையிட்டு மனமுடித்து நாம மனங்குளிர பார்க்க வேண்டும். அண்ணனாகி சுடலமுத்து கோனாருக்கு முன்னே நின்று தம்பியாகி சங்கரமூர்த்தி கோனார் சொன்னார், அண்ணா என் தம்மையா, என்னுடைய மகனான வேலு கோனாருக்கு நல்ல வாலிப பிராயம் ஆக இருப்பதனால் என்னுடைய மகனுக்கு மாலையிட்டு மனமுடித்தோம், கல்யாணம் நடத்த வேண்டாத கண்குளிர பார்க்க வேண்டும், மாலையிட்டு மனமுடித்து மனம் குளிர பார்க்க வேண்டும், ஆகையினால் என்னுடைய மகனான வேலு கோனாரு
கருத்து பெண்பார்க்க வேணும், கல்யாணம் நடத்த வேணும் என்று சங்கரமூர்த்தி கோனார் தன்னுடைய தமையனாயி சுடலமித்து கோனாரிடம் சொன்ன வேளை அப்பந்தான் பார்த்தார் சுடலமித்து கோனார் தம்பி சங்கரமூர்த்தி கோனார். அதாவது சொல்வதெல்லாம் சரிதான், ஆனா இது சித்திர மாசம், அதோடு மட்டுமல்லாது நாம் இந்த சித்திர மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை நம்முடைய குல தெய்வமாக இருக்கிற ஐயனாகப்பட்ட வாடா வாடா தம்பி அரே தம்பி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, நாமளோட குல தெய்வம் தான் ஆயிரத்தெட்டு மாடே நீளும் அவன் அதிகாரி கும்பம் மாடம் அந்த கும்பம் மாட வாசலுக்கு நாம கூடமுடனே செல்ல வேண்டும். ராஜ்யம் கும்பமாடனுக்கு சித்திரமாக கடைசி வெள்ளி, அந்த கடைசி வெள்ளி கிழமை என்று நாம பாலோடு பன்னீரும் மஞ்சக்காப்பு தேநீரும் ஒரு அபிஷேகங்கள் செய்து விட்டு அடுத்த வைகாசி மாதத்தில நாம பெண் பார்க்க போகலாமே இந்த அண்ணன் தம்பி ஒன்று ஓடி அருமை பெருமையோடு பேசிக்கொண்டு ஐயா எல்லோருமா ஒன்று கூடி அதிகால பொழுதாட்சி அருண ஒரு உதயம் ஆட்சி சுப்பையா கோனாரும் அழகுடனே அண்ணன் தம்பி கையா சூடனை முத்து கோனாரும் சங்கரமூர்த்தி கோனாரும் கும்பையா கோனாரும் தம்பி சுப்பையா கோனார் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்திரவு தங்கி எல்லோ அடுத்த நாள் காலையில நல்ல காலையில எழுந்தரித்து தங்கையிலே சானம் செய்து அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த கொம்பமாட வாழலுக்கு ஐய கொம்பமாட வாழலுக்கு அவர்கள் குணமோடு வாரார்கள். அந்த கொம்பமாடம் வாழலுக்கு வாழலுக்கு இவர்கள் அண்ணன் தம்பி குடும்பம் அல்லா சித்திர மாதம் கடைசி வெள்ளி அதிகாலை பொழுது எழுந்தரித்தார்கள். காரையிலே எழுந்தரித்து கங்கையிலே ஸ்நானம் செய்து தீர்த்த மாதிமா துடுத்தி திருவண்ணீர் காப்பணிந்து அந்த பிச்சை கோனார் தெய்வானையம்மாள் குடும்பத்தார்கள் அண்ணன் தம்பி நாலு பேர்கள் அனைவர்களுமாக ஒன்று கூடி கொல தெய்வமாக இருக்கிற கும்பமாடனுக்கு நாம பால் பழம் பன்னீர் அபிஷேகம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஆலயத்திலே நின்று என்ன விதமாக பூஜை நடத்தினார்கள். எண்ணெய் காப்போ தேனும் பாலும் தேனும் பாலும் எண்ணெய் காப்பு இளநீரால் அபிஷேகமா பாலால் ஒரு அபிஷேகம்
அபிஷேகமா, பன்னீராலை அபிஷேகமா, சந்தனத்தால் அபிஷேகமா, ஒரு சவாதாலை அபிஷேகம், பாலோடு தேன் கலந்து தேன் கலந்து, பாலுடனே தேன் கலந்து, பஞ்சாமிர்த அபிஷேகமா அபிஷேகமா, தேனும்பால் இளநீர்பால் பஞ்சன அபிஷேகம் நடத்தி இருபத்தோரு வகையான அபிஷேகங்கள் எல்லாம் ஐயனாகி கொம்பமாட சுவாமிக்கு மனம் குளிர அபிஷேகங்கள் எல்லாம் முடித்து தேங்காய் அவளம் உடைத்து தீபகற்பூரம் கொடுத்த நேரம் இந்த பிச்சை கோனாருடைய மக்களாகிய அண்ணன் தம்பி நாலு பேர்ல கொம்பையா கோனாருக்கும் சுப்பையா கோனார் ரெண்டு பேரும் ஐயனாக விளங்கும். ஜய மாடனிலும் மாடனையா நானே கொம்பைய மாடனும் அந்த கொம்ப மாடன் பூமரத்தார் ஜய கொம்ப மாட பூமரமாய் நல்லாடுவாராம் பாடுவாராம் நல்லாடி போடுவாராம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஜய பூஜையது செய்த போது அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் ஆதாளி ஒதுக்கலாளி ஆதாரணை வந்து ஏற்கனவே நம்ம கொம்பையா கோனா சுப்பையா கோனா ரெண்டு பேரும் கொம்பமாட சாமி கோமரம் அங்க கோமரங்க கோமரமாயின்னு ஆடுவாரா ஜயா ஆடுவாரா ஒரு குறியதுதான் சொல்லுவாரா இந்த நேரத்துக்கு எது வந்திருக்கு பார்த்தீங்களா பொண்ணு பார்க்க போகும்போது வாப்பிள் பழத்தோடு வந்துட்டார்ல சாமிக்கு அதான் சாமி இருக்காரு ஐயனாக இருக்கக்கூடிய இந்த கொம்பமாட சுவாமிக்கு கோமரம் வந்து என்ன சொல்லுவானா நீங்க அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் அரங்க வேலை உமக்கு வேண்டாம் நீங்க பெண்ணை தேடி கொண்டும் போக வேண்டாம் மக்களை நீங்க கவலைப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் அருண் கவலை வேண்டாம் சங்கரமூர்த்தி கோனார் மகன் வேலை கோனாருக்கு பெண்ணு பார்க்கணும்னு முடிவு செய்து எனக்கு ஆலய அபிஷேகங்கள் எல்லாம் நடத்தினீர்கள் கவலைப்பட வேண்டாம் அதாவது நம்ம கொம்பையா கோனார் சுப்பா கோனார் கோமர் வந்து சொன்னாரு இங்க எதுக்குமே கவலைப்படா அங்க ஊர் தேடி பெண்ணுக்கு ஒவ்வொரு ஊரா அலைய வேண்டாம் சாமியில இருந்தா இப்படி இல்லையா எடுத்து வச்சு கொடுத்து சொல்லணும் ஆமா நீ இன்னும் அங்க கோயில கிடந்தா அடிக்கிட்டு இருக்க வேட்டி அறையில இல்லாம ஆக இருப்பதனால இங்க அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் சாமி கலங்க வேண்டாம் அடியோட வார்த்தை என்று சொல்லி அது சொல்வார் வடக்கே வடநாடு வடகரப்பட்டி ஊரு அப்பேர் வட்ட அதான் வடக்கு வடகரப்பட்டி அந்த வடகரைப்பட்டி ஊர்ல கிழமேல் தெரு ஆமா கிழமேல் தெரு தெற்கு பார்த்த வாசல் ஆமா
தெற்கு பார்த்த வாசல் தலவாசல் அப்பேற்பட்ட வடகர பெட்டியில ஏத்த பொண்ணு இருக்கு. அது யாரு வீட்டுல தெரியுமா? நாட்டாமக்காரராக இருக்கிற நயினார் கோனார போய் பார்த்தால், நீங்க போய் பார்த்தால் பெண்ணுக்கு விவரம் அது சொல்லி சொன்னெல்லாம் ஒன்று கூடி ஆட்டு நின்று சம்மதித்தான். அது தருண வேலை அங்கு என்ன வந்து சேருவான். இன்பம் உள்ள ஒரு சுவாமி சொன்ன வார்த்தை தானே, தலைமையில் சிறசு உண்டு மனமகிழ்ந்த சந்தோஷம் மதுமையுடுவாதார். ஆட்டு நின்று சம்மதித்து அங்கிருந்து வந்தல்லோ அரண்மனையில் தங்கியல்லோ அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவர்களெல்லாம் ஒன்று கூடி சாமி சொன்ன வார்த்தை கேட்டு அய்யனாயி கொம்பமாட சுவாமி நமக்கு வரமளித்துள்ளார் என்று மனம் மகிழ்ந்த சந்தோஷம் கொண்டு ஏற்கனவே சித்திரை மாசம் கடைசி வெள்ளி சாமி கும்பிட்டாங்க. அதனால வளரக்கூடிய வைகாசி மாதம் அந்த வைகாசி மாதத்தில் சிறந்த ஒரு கிழமையில பெண்மார்க்க போவோம் என்று தெய்வானை அம்மையும் சுடலை முத்து கோனாரும் சுடல முத்து கோனார் மகள் பெரிய நாச்சியாரும் சங்கரமூர்த்தி கோனார் சங்கரமூர்த்தி கோனார் மகள் சின்ன நாச்சியாரும் மாமன்மார்கள் மைத்துனர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி எல்லோரும் ஒன்று கூ பெண் பார்க்க போக வேண்டும். அவர்கள் எந்த ஒரு எண்ணம் கொண்டு கூண்டு நல்ல வண்டி கட்டி கூண்டு நல்ல வண்டி கட்டி அவர்கள் குணமுடனே வார எல்லோரும் ஒன்று கூடி இவர்கள் உற்றாறு உறவினர்கள் நம்மை யாதவார் மக்கள் எல்லாம் சங்கரமூர்த்தி கோனார் பெற்ற அருமமக வேலு கோனார் யதாய வேலு கோனார் என்பவர்க்கு சுவாமி சொன்ன வாக்குப்படி பின்பார்க்க வேணும் என்று அவர்கள் நல்ல நல்ல வண்டி கட்டி அழகுடனே வண்டி கட்டி அவர்கள் எங்கு எங்கு அவர்கள் எல்லோருமாக ஒன்று கூடி சங்கரமூர்த்தி கோனார் அருந்தவத்தால் பெற்ற மகனாகி வேலு கோனாருக்கு சுவாமி நமது குலதெய்வம் சொன்ன வாக்குப்படி அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பெண்பார்க்க போக வேணும் வடகரைக்கு பட்டி. வடகரைப்பட்டியில எல்லாம் பொண்ணு இருக்கு, இங்கேயா பக்கத்துலயா இருக்கு.
என்பதாக நினைத்து அவர்கள் எல்லோரும் கூண்டு வண்டி கட்டி எங்கே வருகிறார்கள். அப்போ எல்லோரும் ஒன்று கூடி உற்றாறு உறவினர்கள் மாமனும் மைத்துணரும் இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்கு எங்கு வாரார். வேப்பங்குளம் ஊரு விட்டு வேப்பங்குளம் ஊரு விட்டு அந்த இடம் மல தொண்டு வழி வேப்பங்குளம் ஊர் கடந்து பூண்டு நல்ல வண்டி கட்டி குடும்பத்தார்கள் ஒன்று கூடி இடமல தொண்டு வழி அதிலிருந்து பயணமாகி கள்ளிகுளம் பாதகூடி கள்ளிகுளம் பாதகூடி ஐயா வண்டி ஓட்டு வாரார்கள். அதனே கொண்டு நல்ல வண்டி எட்டி குடும்பத்தார்கள் ஒன்று கூடி அதிலிருந்து பயணமாகி கள்ளிகுள ஊர் கடந்து அதிலிருந்து பயணமாக மீனவங்குளம் பாதையாக மீனவங்குள ஊர் கடந்து மீண்டும் இங்கு வருவார். மீனவங்குளம் விட்டு காடு வெட்டி பாதையாக காடு வெட்டி பாதையாக ஐய வண்டி ஓட்டுவார். காடு வெட்டி ஊர் கடந்து அழகமோடு எல்கை விட்டு